கார்ட்டூனிஸ்ட் பவித்ரா பேசுகிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைனுக்கு நிறைய இன்ஸ்டியூட்டுக்கு அந்த மாதிரிலாம் கார்ட்டூன்ஸ்லாம் வரைஞ்சேன். அதுலேயும் சிலது வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது கேட்பாங்க, அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ சிங்கப்பூர் மேகசினுக்கெலாம் கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் தானே பண்ணி கொடுக்கணும், அதை மெயிலில் அனுப்பிச்சிடணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி சார், இது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? இல்லை இல்லை, அப்படியே போயிடலாமா? ஸோ அந்த மாதிரி எல்லா மேகசினுக்கும் வரைஞ்சாச்சு, அரசியல் கார்ட்டூன் போட்டாச்சு, அது மாதிரி நல்ல திருப்திங்க, நல்ல நேம் வேறு. நான் அதாவது சின்ன வயசில் என்ன ஆசைப்பட்டனோ அது வந்து எனக்கு கிடச்சிது, அந்த திருப்தி எனக்கு கிடச்சிருச்சு என் லைஃப்பில். ஸோ இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி மாணவர்கள் அந்த பருவத்தில் வந்து நமக்கு வரும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆசை வரும். ஒருத்தர் இப்போ பார்த்தீங்கன்னா நடிக்கணும்னு நினைப்பார், ஒருத்தர் நான் பேங்க்கில் தான் வேலை செய்வேன் அப்படிம்பார். இப்போ பசங்க படத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அப்படியே ஐபிஎஸ் அப்படிம்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் மைண்டில் தாட் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா முதல்ல நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டையே அதிகப்படுத்தணும், ஃபயர் வரணும், வெறித்தனமாக வரணும், எனி டைம் அதே சிந்தனை இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஏதாவது மேகசினை பார்க்கணும், அதில் வர்ற கார்ட்டூன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி தான் நிறைய நமக்கு ஸ்பெஷலிட்டி இருக்க, இப்போ நெட்டில் போனீங்கன்னா மெயிலில் தட்டினீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நிறையா கார்ட்டூன்ஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் பாட்டில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். இதுக்குன்ட்டு நீங்கள் போய் ஒரு கோர்ஸ் போய் படிக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா நான் கோர்ஸ் எல்லாம் படிக்கவே இல்லை. நானாக ஒரு நாலு மேகசினில் விகடனில் மதன் சார் கார்ட்டூனு, வாணி சார் கார்ட்டூன், இப்படி பழைய ஆட்கள் போட்ட கார்ட்டூன்ஸ்லாம் ஒரு நாலு கட் பண்ணி வச்சு நோட்டில் வச்சுக்குவேன், வச்சுக்கிட்டு போய் வரைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சி 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 ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கே தோணும், ஆ நம்ம சூப்பராக வரைகிறோமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்லா அழகாக வெறித்தனமாக ஒரு இதை எடுத்துக்கிட்டு வரைஞ்சிங்கன்னா பெரிய ஆளாயிடலாம். நீங்களும் நினச்ச மாதிரி ஆர்டிஸ்ட் ஆகலாம், பத்திரிகைகளை வரையலாம், நல்ல பேர் வாங்கலாம். தாத்தா தாத்தா, கொரோனா வைரஸ்னால உயிருக்கே ஆபத்தா தாத்தா? ஆமாமா, இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வராதவங்க, அடிக்கடி சோப்பு போட்டு கையை கழுவுறவங்க, முகக்கவசம் அணிஞ்சுக்கிறவங்க, சமூக இடைவெளியை தெளிவா கடைபிடிக்கிறவங்க, சுருக்கமா சொல்ல போனா அரசாங்கம் சொல்றத அப்படியே கேட்டு நடந்துகிட்டோம்னா கொரோனா வைரஸ்ல இருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தப்பிச்சுக்கலாமா? ஒரு நிமிஷம் தாத்தா, இந்தாங்க தாத்தா, நீங்க ஒண்ணு போட்டுக்கோங்க, நானும் ஒண்ணு போட்டுக்கிறேன். அரசாங்கம் சொல்றத அப்படியே கேட்டு நடப்போம், அப்பதான் கொரோனா வைரஸால நம்மள எதுவும் செய்ய முடியாது. போட்டுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் லாஸ்ட் எபிசோடில் உங்ககிட்ட நான் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு அப்படிங்கிற அந்த கதை அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை சொல்ல போகிறேன். கார்ட்டூனிஸ்ட்டு ஆகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு, நானும் கார்ட்டூனிஸ்ட் ஆகிட்டேன். எப்படி ஆனா அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதைகளும் உங்களுக்கு சொன்னேன், நல்லா இருந்துச்சு அது பார்த்தீங்களா? ஓகே. அதே மாதிரி நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சில் மூணு ஸ்டூடெண்ட் உட்காருவாங்க, நான் நடுவில் உட்காருவேன், இந்த பக்கம் ஒரு பையன், இந்த பக்கம் ஒரு பையன், ஸோ மூணு பேர் உட்காருவோம் இல்லையா. அப்படி போயிட்டுருக்கும்போது ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஆசை இருந்திருக்கு போல இருக்கு, நடிப்பு ஆசை. இப்படி போயிட்டுருக்கும்போது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் என்னாச்சுன்னா, இந்த சைடு இருக்க பையன் வந்து என்ன பண்ணோன்னா, எங்கள் அப்பா சினிமாவில் இருக்காரு, நான் போன முருகன் வேஷம் பண்ணேன் அப்படின்னும். அப்போ எனக்கு அப்படியே வரும், லைட் என்னோட இது, சரி சரி ஓகே அப்படியாடா அப்படிம்பேன். இந்த மாதிரி இந்த ஸ்டுடியோவுக்கு போனேன், எனக்கு இப்படி கொடுத்தாங்க, முருகை வேஷம் போட்டு வேலெல்லாம் கையில் கொடுத்து கிரீடெல்லாம் வச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். சரி அப்படிம்பேன். அப்படி அப்படியே உள்ள மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அப்பப்போ பேசுவோம்ல அதை பற்றி, எங்கள் பாடத்தை கவனிச்சிக்கிட்டு இருந்தோம், நான் தான் வரைஞ்சிட்டு தானே இருப்பேன். இந்த சைடில் இருக்க ஒரு பையன் என்ன சொல்லுவானா, ஏ நான் வந்து ஜோக்ஸ் எல்லாம் எழுதினேன், குமுதத்துக்கு வரைஞ்சி அமிச்சேன், என்னோடய ஜோக்ஸ் போட்டாங்க. அவன் உண்மையாக சொன்னானா பொய் சொன்னானான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுவும் உள்ள தாட் ஏறிச்சு.
இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, முதல்ல எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி கார்ட்டூன்ஸ் எல்லாம் வரைய ஆரம்பித்து அப்படியே வந்து டெவலப் ஆகி பெரிய கார்ட்டூனிஸ்ட் ஆயாச்சு. இதுக்கு நடுவில் இந்த பையன்கிட்ட பேசும்போது அந்த ஆசைகள்லாம் வந்தது இல்லையா. நான் அப்போ ஸ்கூல்லையே என்னென்னா கிளாஸ் கிளாஸாக ட்ராமாலாம் போடுவாங்க, அதிலலாம் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்பேன் சும்மா இன்ட்ரெஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடித்து அடுத்து காலேஜ் போகிற டைம், அதுக்கு முன்னாடி ஸ்கூல் முடிக்கிற டைம்லேயே நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அமைச்சூர் ட்ராமாலாம் போடுவாங்க, அதில் ஒருத்தரோட அறிமுகம் கிடச்சிது. சரி அப்படின்னு அவர் என்ன பண்ணார்னா, ஏன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு அவர் ட்ராமாவில் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தார், ஒரு வீட்டில் வேலைக்காரன் கேரக்டர். அதுதான் எனக்கு வந்து ஆரம்பமாச்சு. அப்படியே சில நாடகங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது தூர்தர்ஷனில் வந்து ஒருத்தர் தேவான்னு ஒருத்தர் அறிமுகமானார். அதாவது மியூசிக் டைரக்டர் தேவா வந்து தூர்தர்ஷனில் அப்போ ஃப்ளோர் மேனேஜராக இருந்தார். இன்னொருத்தர் தேவராஜன் பேர். அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். அவர் என்ன பண்ணுவார்னா ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர். அவர் இப்போ ஒரு 10 பேர் வேணும், பரதநாட்டியம் ஆடுறாங்க டான்ஸ் அந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் தூர்தர்ஷனில் அப்படின்னு சொன்னால் இவர்கிட்ட சொல்லிடுவாங்க. இவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களெல்லாம் ஆர்டிஸ்ட் சப்ளை பண்ணுவாராங்க. அவர் அறிமுகம் கிடைச்சிது. ஸோ அவர் மூலியமாக தூர்தர்ஷனில் சின்ன சின்ன நாடகங்கள், சின்ன கேரக்டர் அதெல்லாம் நடிக்க ஆரம்பித்தேன். நடிகர் வின்சென்ட் ராய் எனக்கு அங்கே தான் அறிமுகமானார். இப்படியே அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஓகே, நமக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. சரி இது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இப்போ நான் பத்திரிகையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா கதை எழுதுவாங்க பத்திரிகையில், ஆர்டிக்கல்ஸு, இது போக சினிமா எழுதுவாங்க இல்லையா. இப்படியும் ஒரு 4 பக்கம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் சினிமா செய்தி இல்லாமல் வராது. சாதாரண ஒரு அரசியல் பத்திரிகையாகட்டும், ஒரு ஆன்மீக பத்திரிகைனா கூட ஏதாவது ஒரு 2 பிட்டு துணுக்குகள் ஒரு பக்கம் சினிமா பக்கம் வச்சுருப்பாங்க. அதுக்கு சினிமா செய்தி எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பார். எனக்கு எல்லாருமே பழக்கம் தாய் பத்திரிகையில். எந்த பத்திரிகை போனாலும் எல்லார்ட்டையும் நல்லா பழகிடுவேன் நான். ஏதாவது ஜோக்ஸ் பேசி காமெடியாக ஜாலியாக அப்படியே பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் ஜமால்னு ஒருத்தர் அறிமுகமானார். அவர் தான் சினிமா செய்தி பார்த்துக்கிறார், ராஜான்னு ஒருத்தர் பார்த்துக்கிறார். ஸோ இவங்க கூட நான் என்ன பண்ணுவேன்னா, வண்டி எடுத்துக்கிட்டு முதல்ல சைக்கிள் வச்சுருந்தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் வாங்கிட்டேன். நான் வரைஞ்சி கொடுத்த கார்ட்டூன்ஸுக்கெலாம் பேமெண்ட் தருவாங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ஸ்கூட்டர் வாங்கிட்டேன் டெவலப்மெண்ட். அப்போ ஸ்கூட்டரில் அவங்க கூட போயிடுவேன், ஏன்னா அவங்கெல்லாம் பஸ்ஸில் தான் போவாங்க. இங்கேருந்து ஏவிஎம் ஸ்டுடியோ போகணும், வாகினி ஸ்டுடியோ போகணும், இல்லை எங்கேயாவது படப்பையில் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, டே வரையாடா அப்படிமா, என்ன பவித்ர அப்பலாமா, ராமராஜன் ஷூட்டிங் நடக்குது பார்க்கலாமா அப்படிம்பாங்க. அப்படி தான் அவங்க கூட போவேன். இப்படியே சினிமாவில் ஒரு ஒருத்தர் அறிமுகமானாங்க. அதை மாதிரி இப்படி அறிமுகம் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சிவராமதாஸ், அதான் ராமராஜனை முதல் முதல் அறிமுகப்படுத்தினாங்க அவங்க. நம்ம ஊர் நல்ல ஊருன்னு ஒரு படம், அதில் தான் ஹீரோவாக ராமராஜன் ஆக்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி அவர் டைரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார், ஒரு 4-5 படம் பண்ணிட்டார். நல்லா அழகாக இருப்பார், ஒரு ஹீரோ மாதிரி இருப்பார். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க படத்துக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தில் கம்பெனியில் சிவராமதாஸ் சார் கம்பெனியில் பாண்டியன் ஒருத்தர் அறிமுகமானார். அவர் தான் பிற்காலத்தில் என்ன பண்ணார்னா சரத்குமார் வச்சு ஒரு படம் எடுத்தார், சத்ரபதி, நல்லா ஓடிச்சு அந்த படம். அப்போ அவர் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் அறிமுகமானார். அவங்க கம்பெனியில் டைரக்டர் ஜீவபாலன் மணிவண்ணன்ட்டு ஒர்க் பண்ணார். அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க, சம்சாரமே சரணம். அதாவது சம்சாரம் அது மின்சாரம் படம் வந்தது பார்த்திங்களா, விசுவ வச்சு செம்மத்தியாக இருந்தது படம். அந்த படத்தை அதே டைட்டிலை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்சாரம் அது மின்சாரம். அந்த படத்தில் பாக்யராஜ் சார் மாதிரியே ஒருத்தர் யோகராஜ், கொஞ்ச நாள் அப்படியே அவர் மாதிரியே பாக்யராஜ் சார் மாதிரியே கண்ணாடி இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு வந்திருந்தார். ஒரு 4-5 படம் நடித்தார், நல்லா வந்தது, அப்புறம் காணாமல் போயிட்டார். ஸோ அவர் தான் அந்த படத்தில் ஹீரோ. நான் ஆஃபீஸ் போயிருந்தேன், சரி வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. இந்த படப்பு பக்கத்தில் ஒரு ஸ்டுடியோ, அதாவது தோட்டம். அங்கே போயிருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நடிகர் செந்தில் கூட தான் எனக்கு முதல் முதல் அறிமுகம். ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது செந்தில் சார் கூட. எப்படின்னு கேளுங்க, சீன் என்னென்னா, இப்போது பொண்ணு பார்க்க வராங்க,
மாதுரி தான் நடிச்சிருந்தாங்க. மாதுரி, ராதாரவி, செந்தில் சார் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. மாதிரியை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு ஒரு வேறு கிராமத்துலேருந்து வராங்க. டோட்டலாக ஒரு அஞ்சாறு பேர் வராங்க. அதாவது நான் தான் புது மாப்பிள்ளை, பொண்ணு பார்க்க வரேன். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராதாரவி குடிச்சிக்கிட்டு இருக்கார் ஒரு குடிசையில். அவர் வாந்தி எடுத்துக்கிட்டு அப்படி இப்படிலாம் இருக்கார். இந்த அம்மா கூட மாட இருக்கிறாங்க. நைட்டு நேரம் ஆயிடுச்சு, நாங்கள்லாம் வெளியில் நிற்கிறோம், மழை பெய்யுது. இந்த டைமில் செந்தில் என்ன பண்ணுவார்னா கூப்பிட்டு, ஏ புது மாப்பிள்ள, என்ன பொண்ணு பார்க்க வந்தியா, உன் பார், உன் பொண்ணை பார், என்ன பண்ணுது பார், எவங்கூடைய இருக்குது பார், அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். இப்படியா போட்ட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், உனக்கு வந்து கவர்மெண்டில் சொல்லி கருவாடு அது என்னது அவார்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசி பண்ணிகிட்ருப்பார். இந்த சீனில் தான் நான் அறிமுகமானேன். ஆனால் அந்த படத்தில் ஒரு சீன் தான் பண்ணேன், நல்லா இருந்தது. செந்தில் சார் சொன்னார், என்ன தம்பி பூசா வரியா அப்படின்னு சொல்லி சில அட்வைஸ்லாம் கொடுத்தார். அதேமாதிரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே, அண்ணே மேக்கப் போட்டுங்கண்ணே அப்படின்னு அவருக்கு மேக்கப் போடுறாங்க. அப்போ அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி என்னவா நடிக்கிறாருப்பா அப்படின்னு கேட்டார். ஆனால் அந்த புது மாப்பிள்ளை, ஏப்பா அவனுக்கு கொஞ்சம் தட்டி கொடுங்கப்பா எதனா அப்படிங்கிறாரு. அப்புறம் சொன்னார், ஆ சரி சரி அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னான். அப்போ அவர் சொன்னார், புதுசில் அப்படி தான் இருக்கும் தம்பி, சும்மா இப்படி இப்படி தட்டி விடுவான், என்ன பாருங்களேன் மேக்கப்லாம் போட மாட்டானுங்க அப்படின்னாரு. அதான் அதனால் என்னென்ன இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவனுங்க கூப்பிட்டு போனானுங்க. மேக்கப் மேன் பண்ணல, மேக்கப் மேனோட அசிஸ்டண்ட்டு தான். அப்போ அப்படி உருபா அப்படின்னா ஒரு பவுடர் எடுத்தான், அந்த சின்ன ஸ்பாஞ்சில் பண்ணுவானுங்களே, டப்பு டப்பு டப்புன்னு தட்டினான், போதும் போதும் போ அப்படின்ட்டான். ஸ்டார்டிங்கில் அப்படி தானே இருக்கும். ஸோ அது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம வந்து வேறு நிறைய படம் நடிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நிறைய கம்பெனிகள் போய் பார்க்கணும், சும்மா அப்படி இருக்குதா வந்து நமக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு ஒரு கம்பெனியாக அப்படி ஏறி சுற்றிக்கிட்டே இருந்தேன். அந்த டைமில் தான் மனதிலே ஒரு பாட்டுன்னு ஒரு படம் பண்ணாங்க. நடிகர் விக்னேஷ் வந்து அதில் ஹீரோவை பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து ரூம் மேட்டாக நடித்தேன். அவருடைய ஃப்ரெண்டு, சைல்டுஹுட் ஃப்ரெண்டு மாதிரி. சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வருவோம். அவனை படிக்க வைக்கிறதெல்லாம் நான் தான். கஷ்டப்பட்டு உழைச்சி ரிச்சா ஓட்டி ட்ரை சைக்கிள் அதில் மூட்டையெல்லாம் வச்சு கூலி வேலை செஞ்சு அவனுக்கு நான் பணம் கட்டி ஸ்கூலில் படிக்க வைப்பேன். கடைசியில் அவர் காலேஜில் லவ் பண்ணுவார். ஹீரோவில் லவ் பண்ணி தான் ஆகணும், லவ் பண்ணுவார். அந்த லவ்வுக்கெல்லாம் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சூசைட் பண்ணுறதுக்கு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு ஹீரோயின் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அஸ் யூஷுவல் நடக்கிறதானுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மலை மேலேருந்து குதிச்சிருவார். திரிசூலத்தில் ஷூட்டிங், மலையிலேருந்து குதிப்பார். அவர் பாட்டில் செத்துருவோம்னு நினச்சிதான் அப்படி ஜைன்னு குதிச்சிக்கிட்டு இருப்பார். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மணல் லாரி ஒன்று எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்திடுவோம். சச்சக்குன்னு லாரியில் வந்து குவிச்சிட்டு அப்படி பார்ப்போம். ஆஹா என்னடா அப்படி இப்படி இப்படின்னு சுற்றி பார்ப்பான், நம்ம சாவலடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு. அதுதான் கிளைமேக்ஸ். அந்த படம் சுமாராக தான் ஓடிச்சு. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து பாரதி ராஜா சார் படம்லாம் பண்ணார். பெரிய படம், பெரிய நடிகராகி வந்தார், ஒரு ரவுண்டு வந்தார். நானும் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அப்படியே முயற்சி பண்ணி போயிட்டே இருந்தேன். அப்புறம் விலையின்னு ஒரு படம் நம்ம பரணி பண்ணார், சரவணன் சார் இன்ஸ்பெக்டரு, நான் போலீஸ். ஒரு மூணு சீன் பண்ணேன், நல்லா இருந்தது படம். ஓரளவு சுமாராக தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டியராஜன் சார் கூட ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு செவடன் கேரக்டர். அவர் வந்து பால் வியாபாரம் பண்ணுவார். அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நான் இருப்பேன். காது கேட்காது, அவர் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல. அப்புறம் கடுப்பாக என்ன பண்ணுவார்னா கல் எடுத்து அடிச்சிடுவார் மண்டையில். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். ஒரு மூணு சீன் ரொம்ப நல்லா இருந்தது. இப்படியே முயற்சி பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா